திருமுருக கிருபானந்த வாரியார் நிகழ்த்தியுள்ள கந்த புராண தொடர் சொற்பொழிவு மூன்றாம் பகுதியாக இன்று வேல் பெற்று விடைபெறுதல். அருளி வினை தீரை ஞான அருள் தன்னை அருளி வினை தீரேன் ஞான அருள் தன்னை அருளி வினை தீரேன் நாணமகத்திய கருணை நாணமகத்திய கருணை புரிவாயே தான தவத்தினில் மிகுதி பெறுவோயே சாரதி உத்தனில் துணைவோனே சாரதி உத்தனில் துணைவ திருப்பதிகம் அருள் இளையோனே ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே ஆறு திருப்பதியில் வளரு பெருமாரே ஆறு திருப்பதியில் வளரு பெருமாரே எல்லாம் வல்ல வயலூர் எம்பெருமானுடைய கருணையினாலே கந்தபுராணத்திலே வேல் பெற்று விடை பெறுதல் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொண்டு கைலாய மலையிலே சிவபெருமான் எழுந்தொழிருக்கின்றார். உமாதேவியாருக்கு சிவாகமங்கள தத்துவங்களை எல்லாம் உபதேசிப்பாராம். அப்படி சிவபெருமான் அம்பிக்கு சொன்ன உபதேசம்தான் மிக மிக உயர்ந்தது. தேவி காலோத்தரம்னு அதுக்கு பேர், தேவி காலோத்தரம். மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் அந்த சிவாகமங்களை எடுத்து சொல்லுவார். ஸ்கந்தகிரியிலே முருகப்பெருமான் எழுந்துள்ள இருக்கின்றார். 109 துணைவர்களும் துணை செய்கிறார். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தால் பல பேர் வந்து நாடுவார், அவருக்கு செஞ்சீங்களா எனக்கும் செய்யுங்க. இந்த ஒத்தரும் உதவி செய்யாதவங்கிட்ட எவனும் போக மாட்டான். காள மாடுகிட்ட எவனும் சொம்ப தூக்கின்னு போவான், கரகர மாடுகிட்ட தான் போவான். நான் ஒருவர் உதவி செய்தா பலருக்கு தெரிஞ்சு பலரும் வந்து நம்ம நச்சரிப்பாரு, எனக்கும் செய்யுங்க. ஏமாத்ததுக்கும் சில பேர் வருவான். ஆகவே இப்போது முருகப்பெருமான் பரமேஸ்வரனுக்கு உபதேசம் செஞ்சார். அகத்தியர் நீராடி நீராடி நேர் ஆடை இடுப்பில கட்டின்னு பயபக்தியோடு வந்தார். கந்தரோடு முருகப்பெருமானை தொழுது உள்ளம் உருகி ஆண்டவனே, கோடீஸ்வரன் இன்னொரு கோடீஸ்வரனுக்கு விருந்து வச்சாது பயனுடையதாக ஆகுமா? எல்லாம் தெரிந்த பரமேஸ்வரனுக்கு தேவதை உபதேசம் செய்தீர்கள் என்ன முறை? எனக்கல்லவா, நான் ஒன்னும் தெரியாதவன். நான் காமனாலே கலங்குகிறேன், பரமேஸ்வரன் காமனை எரித்தவர். நான் காலன் என்ற யமனாலே அஞ்சுகின்றேன், அவர் காலகாலன். ஆண்டவனே எனக்கல்லவா உபதேசிக்க வேண்டும் என்று அழகாக சொன்னார்.
உடனே முருகப்பெருமான் தந்தையார் காதல சொன்ன ஓங்கார மந்திரத்தின் அர்த்தத்தை அகஸ்தியருக்கு சொன்னார். வேலா சரணம் சரணம் என்மேல் வெகுளாமல் இனி மேலாயினும் கடைக்கன் பார் பருப்பதவேந்தன் மகள் பாலாம் குருமுனியார்க்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆதாரம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே. இதை அருகிறார் இன்னொரு திருப்புற சொல்றார். சிவனை நீகர் போதியவரை சிவனை நீகர் போதியவரை முனிவன் அகமாகிழையே சிவனை நீகர் போதியவரை முனிவன் அகமாகிழையீரிய தமிழ் செவி புளீர இனிய தமிழ் பகரோனே தன்னன்னா. சிவனை நீகள் பொதியவரை முனிவன் சிவனுக்கு சமானம் கிடையாது. ஆனா அகஸ்தியர் சிவனுக்கு சமானமானவர் என்று அருணகிரியார். உமாதேவியாருக்கு இமாச்சலத்திலே திருமணம் நிகழ்கிறது. தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் வித்யாதர்கள் கிண்ணர்கள் கிம்புர்கள் அதிக ஜனங்கள் வந்தனாலே வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்து விட்டு இப்ப கூட கார்ல ஒரு கனமா உட்கார்ந்தா இந்த பாவம் உட்காரணும். மூணு பேர் சேர்ந்தா ஒரு ஆளா இருப்ப. அப்போது சிவபெருமான் வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்த உடனே உள்ளமான அகஸ்தியரை கண்ணே அகஸ்தியா சுவாமி வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்து விட்டது நீ பொதிய மலைக்கு போ சுவாமி. இது அடிக்கடிக்கு நிகழ்கின்ற திருமணமா? எம்பிராட்டியின் திருமணத்தை இந்த பாவி பார்க்க தவம் செய்யவில்லையா என்று அழுது தொழுதார். கண்ணா அங்க போய் இந்த காட்சி தெரியும்னார். அதான் தொலைக்காட்சி. எங்கே நிகழ்கிறது திருமணம்? இமாச்சலம். எங்கிருந்து பார்க்கிறார்? பொதிய மனைவி. குருநந்த சிவாயர் என்று ஒருவர் குருவுக்கு குருநந்த சிவாயர் தொண்டு செய்ய விசிறி கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலை 700 வருஷத்துக்கு முன்பு அகாரணமா சிரிச்சார். ஏன் சிரிக்கிறப்பான்னு கேட்டார். திருவாரூர்ல தியாகராஜா தேரோட்டம் ஒரு நடன பெண் இளமையான பெண்ணு நடனம் ஆடினாள் வரிக்கு விழுந்துட்டா அங்க இருக்கதான் சிரிச்சாங்க நானும் சிரிச்சேன். அதான் தொலைக்காட்சி. அகஸ்தியருக்கு அந்த தன்மை தந்தாராம். அப்ப சிவனுக்கு நிகராக போய் பொதுமையில உட்கார்ந்தார். சிவனை நிகர் பொதியவரை முனிவன் அகமகிழே தந்தையாருடைய செய்யிலே ஓதிய மகா மந்திரத்தை அகஸ்தியருக்கு உபதேசம். அப்பொழுது திருப்பார்கடலே ஸ்ரீமன் நாராயணர் பள்ளி கொண்டிருக்கிறார். என்ன சயனம்னா அரிதுயிர் யோக நிதிர. ஸ்ரீரங்கத்தில் பகவானை தரிசனம் பண்ணியிருப்பீர்கள். படுத்துங்கிறார். கண்ணு வந்து தாமரை போல தூங்குறவன் கண்ணு மூடியெல்லாம் இருக்கணும். அது அருணகிரியார் சொன்னார். டெமர அண்ணையில் துரி துயிலும் விழிகள் நளினன் மாறுவோனே கரியர் குமர பழனி இரவு அமரர் பெருமாறு. நாம் படுத்துங்கிற ரூமில் ஒரு தண்ணி பாம்பு வந்தா தூக்கம் வராது. தண்ணி பாம்பு வந்தாலே தூக்கம் வராது. நாகப்பாம்பு வந்த ஆனா ஸ்ரீமன் நாராயணர் நாகத்தில் படுத்துங்கிறார். நாகசயனம் மர அணையிலும் அரவணை இனிது துயிலும்
சொக்குமா தூங்குறாராம் யோக நித்திர. அப்படி ஸ்ரீமன்நாராயணர் அந்த அரவணையிலே திருப்பார்கள் பண்ணி கொண்டிருக்கிறார். முந்தி ஒருமுறை சிவபெருமான் நடனம் ஆடினார். இவர் அருகிலிருந்து சேவித்தவர், மிருதங்கமும் வாசித்தவர், சேவித்தவர் வாசித்தவர். அந்த திருநடனத்தை இப்போது நினைவு கூர்ந்தார். அவருடைய கண்களின் நுனியிலிருந்து ஆனந்த பாஷ்பம் சிந்தி இந்த கண்ணின் அடியிலிருந்து வந்தா துன்பக் கண்ணீர், கண்ணின் நுனியில வந்தா இன்பக் கண்ணீர். குழந்தை காணாத போன அழுகை கண்ணீர், போன குழந்தை திரும்பி வந்தா ஆனந்த கண்ணீர். தசரத ராஜா மகன் கானகம் போனானே என்று அழுகை கண்ணீர் வடித்தார். 16 ஆண்டு பொறுத்து ராவண சம்மானம் ஆனவுடனே தசரத ராஜா ஆனந்த கண்ணீர் வடித்தாராம். அப்பான்னு காலில் விழுந்தாராம் ராமர். வீழ்ந்த மந்தனை எடுத்து தந்திரங்களாகத்தின் ஆழ்ந்து அழிந்திட தழுவி தன் கண்ணீராட்டி ஆனந்த கண்ணீரினாலே ராமரை முழுக வைத்தார். இந்த அழுகை கண்ணீர் நாதிடப்பட்டா உப்பு கறிக்கும், ஆனந்த கண்ணீர் நாதிடப்பட்டா இனிக்கும். பெருமாளுக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. அந்த கண்மணியிலிருந்து 2 பெண்மணிகள் வந்தார். நாராயணருக்கு நாடியில வந்தவர் பிரம்மதேவர், சித்தத்திலே வந்தவன் சித்தஜன் மன்மதன். கண்களிலே 2 பெண்கள் அமுதவல்லி சுந்தரர், 2 பெண்ணு 2 பெண். அமுதவல்லி மூத்தவள், இளையவள்ளி சுந்தரவல்லி இளையவர். இனிது வளர்கிறார். வேதாங்கெல்லாம் ஓதாது உணர்ந்தார். விஷ்ணுவுடைய மகள்ன அறிவுக்கு என்ன குறை? அழகே ஒரு வடிவானது. கடைசி குழந்தை சுந்தரவல்லி, 4வது பெண். பிரம்ம, மன்மதன், அமுதவல்லி, சுந்தர். குடும்பத்திலே கடைசியில பிறக்கிற குழந்தைக்கு ஞானம் அதிகமா இருக்கு. சகாதேவன் கடைசி குழந்தை. சிந்தித்தபடி நீயும் செய்தாலும் தவிர்ந்தாலும் தெரிந்த 100 மைந்தற்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தாலும் வழங்கினாலும் கொந்துத்த குழறிவனும் முடித்தால் என் விரித்தால் என் குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி? உனக்கு என்ன வேணும், யுத்தம் வேணுமா சமாதானம் வேணுமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சகாதேவனை கேட்டார். சகாதேவன் சொன்னான், பகவானே மாட்டை கேட்டு எவனாவது வண்டியில பூட்டிக்கிறான, மாடே இப்பவே வண்டியில போட்டுட்டோமா, கொஞ்சம் பொறுத்து போட்டுட்டோமா, மாட்டையா கேட்பான், அது மாற்றி இஷ்டமா, வண்டி போட்டின பாடு மாடே உன்னை செங்கல்பட்டுக்கு ஓட்டட்டுமா அல்லது விழுப்புரத்துக்கு ஓட்டட்டுமா, கேட்டுனா ஓட்டுவான். ஆண்டவனே எல்லாம் உன் திருவிழப்படி நடக்கட்டும்னா, சிந்தித்தபடி நீயும் செய்தால் என் கடைசி குழந்தை. தாகூர் கடைசி குழந்தை, காந்தியடிகள் கடைசி குழந்தை, ராமலிங்க அடிகள் கடைசி குழந்தை. கடைசி குழந்தைகள் ஞானம் இருக்கு. ஏன்னா அப்பா அம்மாவோட தபஸ் அந்த கடைசி குழந்தைக்கு அதிகமா வரும். சுந்தரவல்லி அறிவே வடிவானவர். தமக்கையாரை பார்த்த அக்கா, ஒற்றுமை உயர்வு தரும், வேற்றுமை வேதனை தரும். தன் காதலியினுடைய தலையை கண்டு கணவனார மகிழ்ச்சி அடைதார். தாய்மார்கள் தலைவாரி பூ வச்சிருந்தா லட்சணமா இருக்கு, லட்சுமி மாதிரி. அந்த தலையில இருக்கிற முடிமயிறு ஒன்று கீழே விழுந்து விட்டது. அவள் அந்த அம்மையாருடைய கணவனார் அந்த முடிமயிறு எடுத்து என் காதலியின் முடிமயிறேன்னு முத்தமா கொடுப்பார், மணிப்பத்திரா வச்சுக்குவார், தூக்கி வெளியே இல்ல. தலையில இருந்தால் பெருமை, சமூகத்தை விட்டு கீழே விழுந்தது சிறுமை. சமூக ஒற்றுமை இருக்கு, எல்லாரும் இன்னிருந்து ஒற்றுமையா இருக்கணும். ஜாதி சண்டை, மதச்சண்டை, இந்த கலவரங்களே இருக்கக்கூடாது. அமுதவல்லி, நீ நான் ஒன்றாக பிறந்தோம், ஒன்றாக கதை பயின்றோம், ஒன்றாக வளர்ந்தோம், எதிர்காலத்தில்
ஒன்றாக வாழணும். அப்பா உன்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா வாழ்க்கை பிரிந்து விடும். பிரிவினை துன்பத்தை கொடுக்கும். மூத்தவர் சொன்னா கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துள்ளார். கல்யாணம் செய்து கொள்ளாமல் வாழ்வது பௌத்த தர்மம். நம்முடைய வைதிக தர்மத்திலே ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டு கணவனோடு வாழும். பெண்ணாயிருக்கிற கொடி தாவி படுகின்ற கொழுகொம்பு கணவன் என்னதான் கொழுனன் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுது எழுவாள் தெய்யன தெய்யும் மழை. கல்யாணம் பண்ணிக்கணும், பிரியக்கூடாது. அப்படியான ஒரே குடும்பத்துல மூத்தவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இளையவரை நீ பண்ணிக்கோ. மூத்தவருக்கு பெங்களூர்ல வேலை, இளையவருக்கு மங்களூர்ல வேலை. பெங்களூர் எங்க, மங்களூர் எங்க. கணவன் போன மனைவியும் கூட போகும். அப்ப என்ன செய்யணும்? உனக்கும் எனக்கும் கணவன் ஒருத்தனா இருக்கும். ஒருவனே மணந்து கொண்டால் பிரிவு நேராது. ஒரு மணமகனை தேட வேண்டுமான அஞ்சு விஷயம் பார்க்கும் வெண்பெற்றவங்க. ஒன்று கல்வி, ஒன்று குலம், ஒன்று செல்வம், ஒன்று அழகு, குணம். முதல்ல குலம், குலத்தார்கள் குலத்தை பார்ப்பார். மாப்பிள்ளை எம்ஏ எம்ஏ ஐஏ ஐஏஎஸ் பெண்ணை பெற்ற அப்பாவுக்கு சந்தோஷம். மாப்பிள்ளை ஐஏஎஸ் பண்ணி மாப்பிள்ளைக்கு சொத்துன்னா அந்த பெண்ணுக்கு அம்மாவுக்கு சந்தோஷம். எங்க மாப்பிள்ளை வீட்டுல தங்க கூடம், வெள்ளி அண்டா. வெள்ளி அண்டா என்ன குளிக்கிட்டு எந்த அண்டா வந்தா என்ன? அதுக்கு மேல அழகு, மணமகளை அழகை விரும்புவார். மொத்தத்துல குணம், குலம், கல்வி, செல்வம், அழகு, குணம். இந்த அஞ்சும் ஒரே இடத்துல இருக்கணும். ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. பலாப்பழம் முள்ளு முள்ளா இருக்கும், சுவைக்கும். மிது மிதுன்னு இருக்கும், வேப்பம்பழம் கசக்கும். மனைவி சிவப்பா இருப்பா உயிரை எடுப்பா, கொஞ்சம் கருப்பா இருந்தா உயிரை கொடுப்பா. ஏன் கடிக்கிற மாதிரி? ஒன்றிருந்தால் ஒன்று இருக்காது. சில பேர் படிப்பு இருக்கும், பண்பாடு இருக்காது. சில பேர் அறிவு எல்லாம் இருக்கும், ஆயுஷ் இருக்காது. பாவம் 39 மறைஞ்சு விட்டாரு விவேகானந்தர். 39 மறைந்து விட்டார் பாரதியார். அவனா தீர்காயுசா வாழ வேணும். அவர் எல்லாம் அமைவது ரொம்ப சிரமம். என்ன என்ன? குலம், கல்வி, செல்வம், அழகு, குணம். முதல்ல பார்க்க வேண்டியது குலம். நம்ம அப்பா நாராயணன், நாராயணமூர்த்தியுடைய சகோதரி உமாதேவியார். அச்சுத சகோதரி அனைத்து வேத தலைவி அற்புத புராதனி வர பிரகாச பிரபுதி. விஷ்ணுனுடைய சகோதரி உமாதேவியார். அப்ப அத்தை பிள்ளைன்னா ஜாதி கேட்க வேணாம். எங்க அத்தை பிள்ளைய கல்யாணம் பண்ணா என்ன ஜாதி என்ன கேக்குறது? அமுதவல்லி. அந்த நாராயணமூர்த்தியுடைய சகோதரி உமாதேவியார். அந்த உமாதேவியாருடைய கடகுட்டி மகன் முருகப்பெருமான். இது அருணகிரியார் சொன்னார். தரணியில் அரணிய முரணிரணிய நூடல் தனை நகனுதி போடு சாடோங்கு நெடுங்கிரி யோடேந்தி பயங்கரி தரணியில் அரணிய முரணிரணிய நூடல் தனை நகனுதி போடு சாடோங்கு நெடுங்கிரி யோடேந்தி பயங்கரி தமருக பரிபுர ஒளிபொடு நடனரில் சரணிய சதுர்மறை தாராம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவளை விரிகடை எரிபுரை வடிவினர் சததள முகுளித தாமாங்குதமெந்திர தாளாந்தர அம்பிகை தருவதி சூரரோடு கருவிய அசூரர்கள் தடமணி முடி பொடி தானாம்படி செங்கையில்
வாழ்வாங்கிய சங்கரி நீ தாங்கி தங்கிய துர்போன்ற மருங்கினிய திருவிதையினுடைய யானை முதல் கண்டு தானேந்து ஒழுங்குயில் இது வலி ஒடு திரியிலவரமனகரதல ஏகாம்பர இந்திரை முகங்க சுமங்கர எழுதிய வடமென உள்ளது சுபரடி இணைதது மகுதிகள் ஏகாந்த சுகந்தரி பாசாங்குல சுந்தரி கரணம் மரணம் மரம் உடு உடு கடிதினை கடலினை காலாந்தரி கந்தரி நீராஞ்சலி நெஞ்சுமி கல்யணி கணவன குணமணி அழிபணி கணவளை மரகத காசாம்பர கஞ்சுளி கூதாம்படி கொண்டவள் கனகர நினைகர உயிரறி பயிரறி கவுரி கபலை முறை காதாந்த எழுங்கழி நீதோந்த நெருந்திரு கதை பொழுதிரு முகர் உணய உலகழி கல நினைகரவள் காவேந்திய வங்கிழி சாம்பரி தந்தவன் அருணகிரி பெருமான் பார் தரணியில் அரணிய முரணிரணிய நுடல் தனி நகநுதி ஒடு சாடோங்கு நெருங்கிழியோடு என்று பயங்கரி தமருக வரிபுற ஒதி கொடு நடனம் தரமிதமரை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை தலிவள விரி தலையரிபுற வடிவில் தலைதளம் குளித தாமாங்குதம் என்று தாளாம் தரம்பி தருபதி சுதவனு தருவியடமணி மொழிபொடி தானாம்படி ஜங்கையில் வாழ்வாங்கி நங்கரி இரணகிரணம் அடமையில் முகமத உலகிதை இளமுறை இளநீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கிழ இறுகி திடீரிலையுடைய உள்ளவரில் யானை குத கண்டது தான் என்று கொடும் இழுபதி கொடு திடீரவரை ஏகாம்பர இந்திரை மோகங்கது மங்கரை எழுதிய இழங்குழு மகுதிகள் ஏகாந்த சுகந்தரி பாசங்குத சுந்தரி கரணன் மரணன் மலவுடு கழிதி கடலினை கடலினை காலாந்தரி கந்தரி இளாஞ்சலஞ்சுமி கணனி கணமன குணமணி அணிபலி கணவளை மரகர காதாம்பர கஞ்சுழி தூதாமணி தூதாம்பலி கொண்டவள் கனைகடல் உயிர உயிரலி பயிரலி கௌரி கமலை உடை காதாந்த எழுங்கள் நீ தோய்ந்தபிருந்து கனைகளில் நீ நினைகளில் பபுரி கௌரி காதாந்த எழுங்கள் நீ தோய்ந்த பெருந்திரு கலை பொழுதிருந்தகழி கடல் இரவழல் காவேந்திய வங்கிழி மா சாம்பலி என்று அருணகிரியார் பார். அந்த உமாதேவியாருடைய கடைக்குட்டி மகன் முருகன் சுப்பிரமணியரே மணந்து கொள்ளது இளையவள் சொல்ற அத்தை மகன் அப்பாவுக்கே ஞானம் சொன்னவர். அவர் இருக்கிற வெள்ளி மலை கையிலே தங்க மலை கரத்தே மாத்ரவ் நிகடத்தே தனபதவ் சிவாந்தர் அவர் கையில தங்க மலகு மகன் மேல். அது மட்டுமல்ல அழகே ஒரு வடிவான தெய்வம் முருகன். எல்லா குணங்களும் அவருக்கு சுப்பிரமணியரை நாம் மணமகனாக பெற பத்திரிகையில போடுறதா மணமகன் தேவைன்னு தவத்தை செய்து சிவத்தை அடையணும். ஒரே ஒரு வழி சிவத்தை அடையணும்னா தவஞ்சு கொஞ்ச நேரமாலும் தவஞ்செய்யணும். ஒரு அஞ்சு நிமிடம் தவஞ்செய்யணும். நான் அஞ்சு நிமிடம் அருணகிரியா அதையும் அரை நிமிஷம் போடுது. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாது சடக சடமூட மட்டி சடக சடமூட மட்டி பவதிலையிலே ஜெனித்த தனியன்மிழியால் மயக்கம் தனியன்மிழியால் மயக்கம் தனியன்மிழியால் மயக்கம் உருவேரு தனியன்மிழியால் மயக்கம் உருவேனு அரை நிமிஷமாகினும் இறைவனு நினைக்கும். எல்லா பிராணிகளும் குறுக்கே வளர் ஆடு மாடு அட்டை அரணை ஓனா உடும்பு பாம்பு பல்லி நாயி நரி கழுதை மனுஷன் மொத்தம்தான் மேல் நோக்கி வளரும். மனுஷனும் குறுக்க வளர்ந்தான்னா பஸ்ல எவ்வளவு பேர் போவான் முதல் சீட்டு டிரைவருக்கு கடைசி சீட்டு கண்டு நம்மளை கடவுள் மேல் நோக்கி வளர வச்சார் அரை நிமிடம் நினைக்கும். சரண கமலாலயத்தை
அரை நிமிஷ நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாது. தவத்தை செய்து சிவத்தை அடையணும் என்று அந்த இரண்டு பெண்மணிகளும் சிந்தனை செய்து அப்பா அம்மாவுடைய திருவடியில் விழுந்து அவங்களுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு, குழந்தைகள்லாம் அப்பா அம்மாவுடைய அனுமதி பெற்று ஒரு காரியம் செய்யும். முருகப்பெருமான் திருவவதாரம் செய்த சரவண பொய்க்கு சென்று அங்கு நீராடி நீராடி உயிராவணன் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கையில் உருவெழுதி ஆறெழுத்தடக்கி அருமறை கேள்வி நாவியல் மருங்கி நதிடப்பாடி முருகா 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 முருகான் என்ற மனத்தோடு 12 ஆண்டுகள் தவஞ்சிட்டான். சும்மா வருமா எம்பெருமானுடைய கருணை? 12 ஆண்டு விஷ்ணுடைய குழந்தை, நாம 12 நிமிஷம் தவஞ்சி. மூவருக்கும் தேவர் கெட்டாத எம்பெருமான் வந்து காட்சி கொடுக்க எங்கிருந்து வந்த? பாதை கடைந்தால் நெய் வரும், பாதுக்குள்ளே நெய் இருக்குது கடைஞ்சா வரும். கட்டையை கடைந்தால் கனல் வரும், கட்டைக்குள்ளே கனல் இருக்குது கடைஞ்சா வரும். அப்படி தியானம் பண்ணா இறைவன் வருவான். உள்ளுக்குள்ளே எம்பெருமான் உயிர்க்கு உயிராய் இருக்கிற கடவுள் எங்கேயோ 2000 மைலுக்கு அப்பாரு, நம்முடைய உயிர்க்கு உயிராக நீராய் உருக்கி என்று அருயிராய் நின்றானே. உடம்புக்குள்ள உயிர், உயிருக்குள்ள சிவம், டயருக்குள்ள டியூப், டியூப்புக்குள்ள காத்து. டயர் மாதிரி உடம்பு, டியூப்பு மாதிரி ஜீவாத்மா, காத்து மாதிரி பரமாத்மா. இந்த காத்தே கண்ணுக்கு தெரியாது, கடவுளும் கண்ணுக்கு தெரியாது. வாசனை கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. அறிவு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஐயா உங்களுக்கு அறிவு இருக்குதான்னு கேட்கலாமா? கொண்டுடுவான். ஆகவே கடவுளும் கண்ணுக்கு தெரியாது, ஞான கண்ணுக்கு தெரியும். அந்த இரண்டு பெண்மணிகளும் மாதவன் செய்ய அந்த தவத்திற்கு இறங்கி 6 முகத்தோடு 12 கரத்தோடு எம்பெருமான் காட்சி கொடுத்தார். அகக்கண்ணாரே கண்ட ஆண்டவனை புறக்கண்ணாரே கண்டார்கள். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லை கிடையாது. தரித்திரனுக்கு தனப்புதையில் கிடைத்தது போதே, மரடிக்கு மகன் கிடைத்தது போதே பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். பெருமானே என்று வேதங்களும் காணாத பாதங்கள் மேல விழுந்த பெண்மணியிலே உங்களுக்கு என்ன வரம் வேணும்? சுவாமி அக்னி சாட்சியா எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். அது இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மம். சூர சம்ஹாரம் என்றதுக்காக வந்திருக்கிறேன். அருள் சக்தியோட மணந்தா சம்ஹாரம் நிகழாது. அதிகம் சாப்பிட்டா கச்சேரி பண்ண முடியாது, மேளம் வாசிக்க முடியாது, பூஜை பண்ண முடியாது. ஆகாரம் எல்லாத்துக்கும் தடை. எவ்வளவு நேரம் ஆனாலும் எல்லாம் முடிச்சுட்டு தான் ஆகாரம் பண்ணும். ஆகையினாலே அருள் சக்திகள் அருகில வந்தா சம்ஹாரம் நிகழாது என்று எம்பெருமான் கூறி அருளினார். ஒருத்தி துறைமகளா பிறக்கணும், ஒருத்தி குறைமகளா பிறக்க வேண்டும் என்று சுவாமி கட்டளையிட்டார். முருகப்பெருமான் திருமாலின் செல்வ புதல்வியராகிய அமுதவல்லியும் சுந்தரவல்லியும் பார்த்து ஒருத்தி விண்ணுலகத்திலே பிறக்க வேண்டும், மற்றொருத்தி மண்ணுலகத்திலே பிறக்க வேண்டும். ஒருத்தி தேவராஜ குமாரி, ஒருத்தி வேடராஜ குமாரி. ஒருத்தி கற்பக சோதைக்கு தடவி, ஒருத்தி திணைப்புணத்து காவல்கார். அடுத்த ஜென்மத்திலே அருள் புரிகிறோம். ஏன்னா அருள் சக்திகளை மணந்து கொண்டா சம்ஹாரம் நிகழாது. இந்த வேற்றுமையை அவர்கள் வேற்றுமையா எண்ணவில்லை. நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகனே. ஒருவர் வெண்பொங்கல் சாப்பிட்டார், ஒருத்தர் தோசை சாப்பிட்டார், நிறைவு ஒன்றுதானே. ஆண்டவ அனுகிரகம், ஒருத்தர் சூரிய வெளி கொடுத்து ஆட்கொண்டார், ஒருத்தர் பாதை கொடுத்து ஆட்கொண்டார், ரெண்டு பேரும் அருள் ஒன்றுதானே. அந்த மூத்தவளாகிய அமுதவல்லி தானே ஒரு குழந்தையாக வடிவத்தை எடுத்து சூரபந்தனுக்கு பயந்து மூங்கில் காட்டிலே ஒளிந்திருக்கின்ற இந்திர பகவானிடத்திலே சென்று என்னை வளர்த்துக் கொண்டு
ஐயோ நானே அடங்கி ஒடுங்கி மடங்கி இருக்கிறேனே, நான் உங்களை எங்கன வளரலேன் என்று தன் பட்டத்து யானை ஐராவதத்தில் கையில் கொடுத்து வளர்க்க சொன்ன. அந்த ஐராவதம் என்ற வெள்ளை யானை நம்பிக்கையோடு தும்பிக்கையில அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் சத்திய உலகத்திலே மனோபதி நகரத்திலே கர்த்தக சோலையிலே வளர்க்குது. அந்த தெய்வ யானை வளர்ப்பதனாலே தெய்வ யானை அந்த குழந்தை எப்படி வளர்கிறது? உண்ணும் போதும் உறங்கும் போதும் முகச்சிந்தை ஒன்றை எண்ணும் போதும் இறங்கும் போதும் குகச்சிந்தை பாடும் போதும் படிக்கும் போதும் குகச்சிந்தை. பழங்காலத்தில் வித்வான்களை பாடுற பொழுது நடுவே நடுவே சிவனுடைய நாமத்தை சொல்லுவாங்க. தென்னா தென்னா என்னா என்னா முன்னும் தீகேர் மெழுகு ஒப்பாய். அதான் இசைவானர்கள் தென்னான் தென்னான் தென்னா பாடும் போதும் படிக்கும் போதும் குகச்சிந்தை கூடும் போதும் குடிக்கும் போதும் குகச்சிந்தை நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் துயின்றாலும் அயின்றாலும் இறைவனை மறக்கக்கூடாது. தினைத்துணை பொருளும் மறந்து உயிரேனோ என்றார் அப்பர் பெருமை. ஆகவே அந்த தெய்வ யானை என்ற பெண் சத்தியலோகத்திலே கற்பக சோழர் இளையவளாகிய சுந்தரவல்லி மண்ணுலகத்திலே தொண்டை நாடு திருவல்லம் என்ற சிவத்தலத்துக்கு பருகிலே காட்பாடி என்ற ரயில்வே ஜங்ஷனுக்கு 12 மைலே வள்ளிமலை அங்கே வந்து தவஞ்செய்கின்றார். யாரு? சுந்தரவல்லி. நாளாக நாளாக சூரதந்தனுடைய ஆட்சி கொடுமை தேவர்கள் தாங்கிக் கொள்ளவும் அடி உத குத்து கொள்ளு அந்த அறையில ஒரு இடி எத்தனை நாள் இந்த வேதனைப்படுவாரு. கண்ணீர் விட்டு கதறி அழுது தொழுது சுவாமி இன்னுமா தட்ச யஜ்ஞத்திலே கலந்து கொண்ட பாவன் தொலைது ஆண்டவனே அடித்த ஓர் மகனை தந்தை என்று அழித்தால் தாயுடன் அணைப்பன் தாய் அழித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் பேசிய தந்தையும் தாயும் பொது திருநேரி புண்ணிய அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆத்தி ஆண்டவனே காத்தருட வேண்டும் சூரவன்னுடைய கொடுமையை எங்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அது கச்சியப்பது எப்படி பண்ண ஏற்றெழுவ தோற்றிய நெவ்விடம் எனினும் துக்கலாம் தோற்றிய நெவ்விடம் எனினும் துக்கலாம் ஏற்றெழுவன்னி மேல் இனிதும் இனிது துஞ்சலாம் நெருப்பின் மேல தூங்கலாம் ஆலகால விதத்தை பருகலாம் ஆனால் மாத்தலர அத்திய வெந்துயர் ஆற்றறிவு ஆற்றறிவு அலம் அலம்னா போதும் அலம் இப்புண்மையே. ஆண்டவனே இந்த துன்மை எங்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை காத்தருட வேண்டும் இன்னும் எங்களை சோதிக்க வேண்டாம் என்று எல்லாரும் அழுது தொழுதார். தேவர்களே வருந்த வேண்டாம், சீக்கிரமாக உங்களுக்கு குமார அனுகிரகங்களை பார்வதி பரமேஸ்வரன் நடுவில் முருகன் சோமாஸ்கந்தர் தா உமா கந்தர் திருத்தொண்டருக்கு பகவான் சோமாஸ்கந்தராக காட்சி கொடுத்தார். மலை பயந்த தையலோடும் தரவணத்து தனையரோடும் தாம் அணைவார் சீராளருக்கு அனுகிரகம் புரிய முருகப்பெருமானை அழைத்துக் கொண்டு போனாராம் திருத்தொண்டர். இப்ப சுவாமி சோமாஸ்கந்தராய் இருக்கிறார். முருகா தேவர்கள் சிறை தீர்த்து அவர்கள் குறையடித்து சூரசம்ஹாரம் பண்ணி வருகே
பதினோரு உருத்தர்களையும் பதினோரு ஆயுதங்களாக செய்து கொடுத்தார். 33 கோடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, 33 கோடி. 33 தான் தலைவர்கள், ஒவ்வொருத்தரும் 1 கோடி பேர் சிப்பந்திகள், மொத்தம் 33. அஸ்தனி தேவர்கள் 2, ஆதித்தர்கள் 12, உருத்தர்கள் 11, வசுக்கள் 8, ஆக 33. 12, 11, 8, 2. அந்த 11 உருத்தர்களையும் 11 ஆயுதங்களாக செய்து எம்பெருமான் கையில கொடுத்த. இனி 11 ஆயுதம் கொடுத்தார் சுவாமிக்கு, 12 கையல்லவா. தாய்மார்களுடைய கற்பு அக்னி, வேத வித்துக்களாக இருக்கிற அந்தனுடைய வேதாக்கினி, பூதாக்கினி, ஞானாக்கினி, சிவபெருமான் கையிலுகிற அக்னி, அவர் கண்ணிலுகிற அக்னி, எல்லா அக்னியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆயுதமா செய்தால் அதான் வேதாயுதம். வெறுப்பு மயம், வேல்னா என்ன பொருள், வேல் என்பது ஆயுதம் அல்ல ஞானம், வில் என்றே முதநிலையில் என்ற தொழில் பெயர் வேல். எல்லாவற்றையும் எது வெல்லும், ஞானம் தான் வெல்லும், அஜானம் இல்ல. ஒரு கோடீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்த, அவரை அழித்து செல்வத்தை அபகரிக்க வேண்டும் என்று ஒரு கொடிய கல்வன் முகமூடி போட்டு பெரிய கத்தி 7:30 தோட்டத்து வழியா வந்து காலில் பஞ்சு ஒட்டிக்கின்னு நடந்தா சத்தங்க. முதலாளி முதலாளி மனைவியும் படுக்கின்ற கட்டிலுக்கு மேலே அந்த பரன்ல உட்கார்ந்து தலைக்காணி எல்லாம் எடுத்து மறைச்சு. முதலாளி 9 மணிக்கு வந்தார். பூஜை போய் எம்பெருமானை வழிபட்டு 2 மலப்பழம் சாப்பிட்டு அதை தமிழர் பால் சாப்பிட்டு சிவனேன்னு படுத்து தூங்கிட்டு, அந்த அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு, அப்பா எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கள் என்று படுக்க வீட்டில் போய் கணவனார் திருவடியை தொட்டு கல்ல ஒத்திக்கின்னு முருகானு அருகிலே படுத்து தூங்கிட்டு அசந்து தூங்கிட்டு. 12 மணி மேலகிற கள்ளன் வாழை உருகினார், முதலாளி வீழ்ச்சிக்கினார், நேர ஆள்கிறார் என்று அந்த அந்தராத்மா சொல்லு. என்ன பண்ணாரு பெண்மணி, நேற்று சுப்பிரமணியம் ஜெட்டியார் கொண்டாந்து 12 லட்சம் கொடுத்தாரே, என்ன செய்த சாமி? பீரோல வச்சுக்கிறேன், சாவி தலைக்காணி கிடக்கு. இப்போது 25 கோடி சொத்து இருக்குது தொட்டியிலே ரொக்கமா. அந்த கள்ளனுக்கு எப்படி இருக்கும் பஞ்சாமிரதம் சாப்பிட்டு? இங்கதான் 1008 பவுன் இருக்குது, அங்க மாணிக்கம் இருக்குது, அங்க மணி இருக்குது, அங்க வைர நெக்லஸ் இருக்குது, இத்தனை இது உனக்கு எனக்கும் குழந்தை இல்லை. யாரோ ஒரு மகான் சொன்னாராம், சட்டி இருந்தா அகப்பையில வரும்னு. சட்டியிலே முருகப்பெருமானை குறித்து விரதம் இருந்தால் அகப்பையில் வரும், சந்தானம் வரும். கந்த கடவுள் நமக்கு சொந்த கடவுள், அவர்தான் சந்தானத்தை கொடுக்கின்றவர். நீயும் நானுமாக பெண்மணி திருச்செந்தூருக்கு போய் அந்த கந்த புஷ்கரிலே குளிர்ந்தி குளித்து கடல்ல நீராடி 6 நாள் விரதம் இருந்து சட்டி உபவாசம் இருந்து 6000 ஏழைகள் சாப்பாடு போட்டு அந்த சண்முகாத்தனை பண்ண, முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்றுள்ளதோ, நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும், எங்க அப்பா சின்ன போதே செத்துட்டார், எங்க தாத்தா பேரு வீராசாமி, வீராசாமின்னு பேர் வச்சு அந்த குழந்தை குடுகுடுன்னு ஓடி ஓடி உலாவும், கண்ணா வீராசாமி என்று ஓங்கி அழைப்பேன், வீராசாமின்னார். 3வது விட்ட வீராசாமின்னு ஒரு 7 ஐயா 25 கான்ஸ்டபிள்களோட வந்து முதலாளி கூப்பிடுற. ஐயா நான் உங்களை கூப்பிடல, அவளுக்கு எனக்கும் குழந்தை இல்லை, ஆண்டவனை வேண்டிக்கினா குழந்தை பிறக்கும், குழந்தைய எங்க பாட்டனார் பேர் வீராசாமின்னு வச்சு அழைக்கலாம்னு சொன்னேன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னேன், இதான் நடந்த கதை. அவளுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், மேலகிற அந்த ஐயாவுக்கும் கேளு தெரியும் கேளு. மேல உட்காந்துக்கிறான், 25 கான்ஸ்டபிளோட வந்துக்கிறார் 7 ஐயா. அவன் வீட்டுக்கா போவான், அவன் வச்சிருந்தா ஆயுதம், இவன் வச்சிருந்தாரு அறிவு, அறிவு வென்றதா ஆயுதம் வென்றதா? அறிவுதான். அந்த முருகப்பெருமான் கையில வச்சுக்கிற வேதாயுதம் ஞானம், ஞான பூரண சக்தி தரித்தல் பெருமாள். ஞானம்னா அறிவு, அறிவுக்கு 3 லட்சணம் உண்டு, ஆழமாயிருக்கும், ஒன்னு விசாரமாயிருக்கும்,
ஒண்ணு கூர்மையாயிரும். எதையும் ஆழ்ந்து சிந்திக்கணும். குழந்தைகள் பேதியிலே அம்மாவுக்குதான் அதிக பிரியம். ஏன், 12 மாதம் சுமந்து பெற்றவள். அப்பா வைத்த 2 மாதம், அம்மா வைத்த 10 மாதம், ஆக 12 மாதம் கர்ப்பவாசம். கண்ணை இமை காப்பது போல காத்த அம்மாளுக்குதான் பிள்ளை மேல பாசம். பால் நிறைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து வெளிவாசு. அம்மாதான் குழந்தைய சுமந்து பெற்றவள், பால் கொடுத்தவள். இப்ப ராமச்சந்திர மூச்சி கானகம் போனார். அப்பாவாகி தசரதன் மாண்டாரா, அம்மாவாகி கௌசலை மாண்டாளா? இந்த கதை இடிக்குது. அம்மா தான் சாகணும், அம்மா சாகல, அப்பா செத்த. என்ன காரணம்? ராமன் தேதியிலே ஆசை வைத்தான் தசரதன், அன்பு வைத்தாள் கௌசலை. ஆசை மனிதனை அழிக்க, அன்பு மனிதனை வாழவை. பிள்ளைகள் மேலே நாம் அன்பு வைக்கணும், ஆசை வைக்கணும். ஆசை அறிமீன்கள், ஆசை அறிமீன்கள், ஈசனோட ஆகின ஆசை அறிமீன். சுஜாதி சுஜாதி தான். நாம எந்த ஜாதியில பிறக்கிற? காக்கை குருவி எங்கள் ஜாதியினால் பாரதியார். மாணிக்க வாசையை பார்த்து உனக்கு எத்தனை குழந்தை என்ன? மைந்தர் பல்லுயிர். இந்த உலகத்திலோட உயிரெல்லாம் என் குழந்தை என்ன? ஆகவே பறந்து விரிந்த உள்ளத்தோடு இருக்கும். சுஜாதிகாரன், அத்தை புள்ளே, மாமன் புள்ளே. நாம் எந்த ஜாதியில பிறக்கவில்லை, எந்த பாஷை பேசவில்லை. எண்ணில் கோடி பிறர் எழு கடல்மணாலி அளவிதின் அதிகம் எனதிரதி அவதாரம். எழு கடல் மணலை அளவிதின் அதிகம் எனதிரதி அவதாரம். இனியுணவயம் எனதுயிருடலும் இனியுடல் விழுக முடியாது. கழுவோடு நரியின் எரிமுடி மலர் அமதன் மிகவும் அயர்வானால் கடலுணவயம் அடிமையில் அடிமை கருகியில் நடிகள் படித்தவங்கெல்லாம் ஒரு குழு அமைச்சு கடற்கரையில் போய் மணல்களை எண்ணணும். கடற்கரை மணல் ஒரு 200 ஆண்டுகள் எண்ணி அதை 7 ஆல பெருக்கணும். 7 கடல். அப்படி 7 கடல் மணல்களை எண்ணி அளவிட்டாலும் அளவிடலாம். ஐயனே, அடியேன் பிறந்த பிறப்பை அளவிட முடியாது. எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிழல் பிறவி அவதாரம். இனி உனதபயம் எனதுயிர் உடலும் இனி உடல் விழுக முடியாது. நம்ம எல்லாருக்கும் அம்மா ஆறு உமாதேவியார், எல்லாருக்கும் அப்பா ஆறு பரமசிவம். மாதானே பார்வதி தேவி பிதா தேவோ சங்கராம். உன் சொந்தக்கார யாரு? பாந்தவா சிவபக்தாச்ச. அதிகாரெல்லாம் நமக்கு உறவினர். உங்க வீடு எங்கேனார்? சுவதேசோ புவனத்தயம், 3 உலகமும் எனக்கு சொந்தம். அதத்தான் தியாகபெருமன் சொன்னார், சீதம்மா மாயம்மா ஈராமுடு நா தந்து உன் பாதம் என் வசந்தா வசந்தா. ராகவன்னா எனக்கு அப்பா, ஜானகி தாயார். நான் எல்லாம் ஒரு குலத்து பிள்ளைகள். ஜாதி சண்டை, மதச்சண்டை, இந்த சச்சரவர்களே கூட எல்லாரும் ஒன்றாக ஒன்றுபட்டு வாழ. திருதின வேதனைப்பட்டுதான் துரியோதனை மாண்டான். ஆகவே இந்த உலகமெல்லாம் நமக்கு சொந்தம். எல்லாரையும் நாம் அணைக்க வேண்டும். இந்த பறந்து விரிந்த உள்ளம். அப்புறம் வேல் வந்து கூர்மையா இருக்கும். முனி எதையும் கூர்மையாக வரும். கூர்த்தன ஞானம். ஒரு ராஜா வேட்டையாடி போயிட்டு வந்தாரு. மகாராணி எங்க? மகாராஜா மேலப்படுத்துகிறார். நேர போனா எல்லா ஜன்னலும் திறந்து இருக்குது. பட்டம் பகலா விளக்கு எரியுது. ராணி தூங்குற, பக்கத்திலே ஒரு வாலிபன் தூங்குறான். ராஜா கையில கத்தி இங்குது, புத்தி இங்குது. அவர் கத்தி எடுக்கல, புத்தி எடுத்தார்.
என் மனைவி தவறு செய்வாளா? அவள் தவறு செய்வதா இருந்தா விளக்கெல்லாம் எரியுமா? ஜன்னல் திறந்திருக்குமா? தவறு செய்வது தூக்கம் வருமா? மனைவியுடைய அந்த தோல் மேல கைது. அந்த அம்மா, கண்ணா, ராஜா, அப்பா வந்துகிறா. நமக்கான் 7 வயசுல திருடம் தூக்கி விட்டான் இந்த ராஜகுமாரன். அந்த குழந்தை 12 வருஷம் பொறுத்து வந்தது. கண்ணா, அப்பாவை நமஸ்காரம். வெட்டிந்தா என்ன ஆகும்? நம்முடைய மனைவி தவறு செய்கின்றால் இவன் காமாதூரத்தால வந்திருக்கிறான் நெஞ்சு வெட்டிந்தா ஈடு செய்ய முடியாத நஷ்டவன். ஆகவே எதையும் ஆழ்ந்து சிந்திக்கணும், விசாலமா சிந்திக்கணும், கூர்மையா சிந்திக்கணும். வேதாயத்தை பாருங்க, அடிப்பகுதி ஆழமாகுது, நடுப்பகுதி விசாலமாகுது, நுனிப்பகுதி கூர்மையாகுது. இதைத்தான் மாணிக்க வாசகர், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணிய ஆழ்ந்து அகந்த நுண்ணியனே வேல் ஆழ்ந்து அகந்து நுணுகிது. எதையும் ஆழ்ந்து சிந்திக்கணும், பறந்து சிந்திக்கணும், கூர்மையா சிந்திக்கணும். அந்த வேலை முருகன் வச்சுக்கு. வேலை வணங்குவதே நமக்கு வேலை. வாகை சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு. அந்த வேலை கொடுத்து அப்படியே அனுப்பிச்சிருந்தா சூரசம்மார் ஆகாது. அந்த வேலையும் முருகனை எடுத்து உமாதேவியார் கையில சக்தி வரணும். சக்தி இல்லாத என்ன வேலை நடக்கும்? அந்த சக்தி கையில கொடுத்த அம்பாள் வேலையை முருகனை வாங்கி வாழ்த்துகின்றாளாம். பம்பரன் போல ஆடிய பம்பரனே போல ஆடிய சங்கரி நாயகி சங்கரி நீராடி மோதி கரசூடி பங்க நீரார் நீரி மாடி பயங்கரி மாரியோயினி பண்டு சூர பம்பரனே போல ஆடிய சங்கரி. சங்கரினா சுகத்தை செய்கிற, சம் சுகம் தரம் செய்வது, ஆன்மாக்களுக்கு சுகத்தை செய்கின்றவள் தேவி சங்கரி. பம்பரனே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி பங்கைய ஸ்ரீபாத நூபுரி கரசூரி பங்கனிரா நீடி மோடி பயங்கரி மா காளி யோகினி பண்டு சுரா சூரபந்தனுக்கு சுராபானம் மதுபானம் என்ன பண்டு சுராபான சூரனோடு எதிர்போர் கண்டு எம் புதல்வா வாழி வாடி எனும்படி வீராம தேர்த்தர என்றும் உழானே மனோகர வயதூர. அருணகிரியாருக்கு வயதூர்ல கார. இது திருச்செந்தூர் திருப்பு. அந்த வேலையும் முருகனையும் தேவி வாழ்த்தி அருளினால் முருகனுக்கு பரிபூர்ணமான கருணை புரிந்த. குடும்பத்திலே தாயாருக்கு கடைசிய குழந்தை நேர பிரியம், அப்பாவுக்கு முத குழந்தை.
தன் கடைக்குட்டி குழந்தை எப்படிதான் மனம் துணிஞ்சி போருக்கு அனுப்பிச்சாரு. உலக நாயகி கண்ணா முருகா, நீ போருக்கு போய் சூராதி அவனை வதைத்து தேவர்களுக்கு சிறை மீட்டு மங்களமாவார். ஈராயிரம் வெள்ளம் பூதங்கள், சேனை தலைவர்கள், அப்புறம் 100,000 வீரர்கள், நவவீரர்கள், சிவபெருமானுக்கு தேர் ஓட்டுகிறவர் பிரம்மா, விஷ்ணுவுக்கு தேர் ஓட்டுறவர் தாரகன், இந்திரனுக்கு தேர் ஓட்டுறவன் மாதவி, அர்ஜுனுக்கு தேர் ஓட்டுறவர் கிருஷ்ணர், அப்புறம் துரியோதனுக்கு தேர் ஓட்டுறவன் பிராதிகாணி, ஜெயத்தனுக்கு தேர் ஓட்டுறவன் கோடிகாசன், இப்ப முருகப்பெருமானு தேர் ஓட்டுறவர் வாயு தேவன். வாயு தேவன் தேர் ஓட்டினா எவ்வளவு வேகமா போகும்? வாயு தானே வேகம், அதுதான் தேர் ஓட்டு. எம்பெருமான் வேல் வெற்றி விளை வெற்றி புறப்படுகிறார். ஈராயிரம் பூதங்களும் புடை சூழ்ந்து செல்லுகின்றன. பிரம்மா அன்னவாகனம், பிரம்மாவுக்கு அன்னவாகனம், அன்னத்தின் மேல பிரம்மா ஏறார், அன்ன நம்ம மேல ஏறு. கார்ல நாம ஏறனா வெளியூருக்கு போறோம், கார் நம்ம மேல ஏறனா மயானத்துக்கு போறோம். விஷ்ணு கருட வாகனம், இந்திரன் யானை வாகனம், அக்னிக்கு ஆட்டுக்கடா வாகனம், தங்கள் தங்கள் வாகனத்திலே வாகனமுடையான் வழி கஞ்சான். அத்தனை பேரும் புறப்பட்டார்கள். வருகிற வழியில் நிறைய பூத்து இருக்குது, ஒரு மலை, பூவை கண்டா பூஜை பண்ணான்னு தோணும். உடனே முருகப்பெருமான் தேரை நிறுத்தி அந்த மலையிலே விசுவபிரம்மாவை கொண்டு மண்டபத்தை அமைத்து சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாராம். ஓம் பவாய நமே, ஓம் பவலிங்காய நமே, ஓம் ஆத்மாய நமே, ஓம் ஆத்மலிங்காய நமே, ஓம் தேவாய நமே, ஓம் தேவலிங்காய நமே, ஓம் சர்வாய நமே, ஓம் சர்வலிங்காய நமே. உள்ளம் உருகி பூஜை பண்ணார். தேவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்தார். எம்பெருமான் அங்கிருந்து அதிவேகமாக புறப்பட்டு இந்தகிரிக்கு அருகில் வந்தவுடனே அங்கே தாரகன் எதிர்பட்டான். சூரவன் தம்பி யானை மாயத்து மாயத்தவன் அந்த தாரகனை வேதியினாலே கொன்று அந்த கொல்லப்பட்ட தாரகன் ஐயனாருக்கு யானை வாகனம், யானை வாகனமா போயிடும். ஐயனாருக்கு யானை வாகனம், ஐயப்ப சுவாமிக்கு புலி, ஐயனாருக்கு யானை வாகனம். முருகப்பெருமான் மாயையே வடிவான தாரகனை வதைத்து தேவர்கள் அருள் புரிந்து தெற்கு நோக்கி புறப்பட்டார். தெற்கு நோக்கி வருகிற போது ஒரு மதையை பார்க்கிறார். ஓ, நான் வந்து தங்கின மதையாயிற்று. ஒரு நாள் முருகப்பெருமான் உமாதேவியாரோடு கோபித்துக் கொண்டார். குழந்தை தானே, அம்மா தூ, அம்மா வேண்டாம், பாதளத்துல போய் கொஞ்ச நேரம் இருந்து இருட்டு, ஒரு குகை வழியாக வந்து ஒரு மலையில தங்கினாராம், அந்த மலை நான் தங்கிய மலையாயிற்றே என்று முருகப்பெருமான் பார்க்கிறார். என்ன மலை? கச்சியப்பது பாண்டார். பண்டு தான் வரு வேங்கடகிரியையும் பார்த்தான். அவர் தங்கிய மலை திருவேங்கட மலை. தொண்டகங்கள் சுவாமி தன்னால் வரை துறந்து மண்டு பாதாளத்தி ஏகி ஒரு குகை வழியே பண்டு தான் வரி வேங்கடகிரியையும் பார்த்தான். ஏற்கனவே முன்னே தான் தங்கியிருந்த திருவேங்கட மலையை பார்க்கிறாராம் முருகன். அங்கிருந்து காலத்தி காஞ்சிபுரம் இச்சைப்படி தந்தேரன் என்னான்கு வளர்க்கும் கச்சை பொது உமையாளரை கச்சிப்பதி கண்டான். திருவண்ணாமலை, சிதம்பரம், வைகீச்சரன் கோயில், மாயூரம், திருவையாறு,
இந்த தலங்களெல்லாம் தரிசித்து திருப்பரங்குன்றம் கடைசியில திருச்செந்தூருக்கு வருது. அது சந்தின சந்தன மலை, குடைந்த மலை, குடவரை. அங்கே போய் எம்பெருமான் ஐந்து சிவலிங்கங்களை வைத்து அன்பு அன்பு கசிய அருள் வழிய சிவபூஜை பண்ணுகிறார். திருச்செந்தூர் முருகன் பூஜை பண்ற முருகன். அந்த முருகனுடைய கருணை எல்லாருக்கும் துணை செய்யும். எல்லாரும் ஆண்டவனை வழிபாடு செய்து அவன் கருணையை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உருவாய் அருவாய் உளராய் மருவாய் மகராய் மணியாய் ஒழிய கருவாய் உயிராய் கதியாய் நீதியாய் உருவாய் வருவாய் அவ்வாய் குழந்தை.